அல்லாஹ் அல் கரீம் அவனோடு இணையக்கூடிய எல்லாம் கரீமாக அமையும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். குர்ஆன் கரீமானது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பல்ல, மக்லூக் அல்ல. குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பல்ல. குர்ஆன் மகத்துவமிக்கது. ஏன்? அல்லாஹ் மகத்துவமிக்கவன், அல்லாஹ் கண்ணியமிக்கவன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கண்ணியமிக்கது. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இணைகிறதோ அவர்களும் கண்ணியமானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் முஃமினூன், لا إله إلا هو رب العرش الكريم. كريمي என்று ஓதினால் அர்ஷை குறிக்கும், கரீமு என்று ஓதினால் ரப்பை குறிக்கும். رب العرش الكريم, அல்லாஹ்வுடைய ரப்புடைய அர்ஷ் கரீமானது. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் நுழைவிக்க கூடிய வனுதுஹில்கும் முதுஹலன் கரீமா, கண்ணியமிக்க நுழைவிடத்தில் அல்லாஹ் அவர்களை நுழைவிப்பான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய படைப்பில் அல்லாஹ்வோடு இணைந்த, அல்லாஹ் படைத்த எல்லாம் கண்ணியம் உள்ளது. வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் எல்லாவற்றையும் நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். வேற்றுமைகள் கிடையாது. உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் நிறம் இல்லாதவர்கள் கண்ணியம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் செல்வம் இல்லாதவர்கள் கண்ணியம் உள்ளவர்கள் கண்ணியம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் ஜாதியில் மதத்தில் மொழியில் பிறந்தவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக இருக்கலாம். உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். இறைவனுடைய பார்வையில் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் எல்லாம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டது. மனித குலம் எல்லாம் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டது. ஆனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனித குலத்தில் கண்ணியமிக்கவனால், மகத்துவமிக்கவனால், அந்த கரீமால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மனித இனத்தில் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமிக்கவர்கள் யார்? அதான் இங்க பார்க்கிறது முக்கியம். கண்ணியமுள்ளவனிடத்தில் கண்ணியமுள்ளவர்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். இந்த அல் கரீமிடத்தில் கண்ணியமுள்ளவர்கள், கரீமானவர்கள் யார்? இன்ன அக்ரமக்கும், உங்களில் அத்காக்கும், அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர்கள், தக்குவாவை சுமக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்கள். தக்குவா என்றால் என்ன? சிறிய நேரத்தில் அந்த வார்த்தையுடைய மகத்துவத்தை சொல்லி முடிக்க முடியாது. இப்னு மஸ்ஊதுடைய ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறேன், ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொன்னார்கள், அத்தக்குவா என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், மாறு செய்யாமல் இருத்தல், அல்லாஹ்வை நினைவு கூறுதல், மறக்காமல் இருத்தல், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல், நன்றிக்கு மாற்றமாக நடக்காமல் இருத்தல். அல்லாஹு அக்பர். இதுதான் அத்தக்குவா. இதை உடையவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் இந்த உலகத்திலும் மறுமையிலும். இது உடையவர்கள் அல்லாஹ்விடத்திலே மேன்மை உடையவர்கள். இது உடையவர்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனு அல்லாஹுவை பயந்து கொண்டே வாழ்வார்கள். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவார்கள், மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள், அல்லாஹ்விற்கு நன்றிக்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள். இந்த தக்குவா உடையவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவான். ஏன்? அல் கரீம் இடத்தில் அவர்கள் மேன்மையானவர்கள். இந்த உலகத்திலும் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், இந்த உலகத்திலே அவர்களுக்கு எந்த சிரமமும் வராமல் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல் கரீம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அல் கரீம் தான். யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான்.
செல்வத்தை அல் கரீம் கொடுப்பதால் உங்களை நேசிக்கிறான் என்று அர்த்தமல்ல. அல் கரீம் ஏழ்மையை கொடுத்திருக்கலாம், அதற்கு பதிலாக அல்லாஹ் மேலொன்றை மேன்மையாக வைத்திருக்கலாம். ஏழ்மையை கொடுத்ததால் அல் கரீம் உங்களை கைவிட்டான் என்று அர்த்தமல்ல. செல்வம் ஏழைக்கும் கொடுக்கப்படும், செல்வம் முஸ்லிமுக்கும் கொடுக்கப்படும், அல்லவனை மறுக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்படும், நன்றி செலுத்துபவர்களுக்கும் கொடுக்கப்படும், நன்றிக்கு மாற்றமாக நடப்பவர்களுக்கும் செல்வம் கொடுக்கப்படும். ஏழ்மையில் வைத்திருப்பதால் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, செல்வத்தில் வைத்திருப்பதால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் உலகத்திலே மேன்மையானவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உலகம் யாருக்கு வேண்டுமானாலும் அல் கரீமிடம் இருந்து கிடைக்கும்.